சொல்லிக் கொள்வதற்கு எதுவுமே இல்லாத நரேந்திர மோடியினுடைய பாரதிய ஜனதா கட்சியின் அரசு என்னை கொலை செய்ய போகிறார்கள் என்று ஒரு அனுதாப அலையை உருவாக்குவதற்கு முயற்சி செய்து கொண்டிருக்கிறது. சுவாமி அக்னிவேஷ் அவர்களை வடக்கே தாக்கியது போல தமிழகத்திலும் தோழர் திருமுருகன் காந்தி, தோழர் வளர்மதி, தோழர் பாரதி போன்ற பல்வேறு தோழர்களை சிறையில் அடைத்து மக்கள் மத்தியிலே ஒரு அச்சத்தையும் பீதியையும் உருவாக்கி தங்களுடைய பாசிச பற்களை வெளியே காட்டியாவது, பயம் காட்டியாவது ஆட்சி அதிகாரத்தை பிடித்துவிட முடியாத என்று பாவம் முயன்று கொண்டிருக்கிறார்கள். இவர்களுடைய அரசும் இவர்களுடைய கட்சியும் மிகப்பெரிய தோல்வியை சந்திக்கவிருக்கிறது. சுவாமி அக்னிவேஷ் அவர்கள் மீதான இந்த தாக்குதலை நாங்கள் வன்மையாக கண்டிக்கிறோம். தமிழகத்திலே உள்ள 8 கோடி மக்களும் சுவாமி அக்னிவேஷ் அவர்களை ஆதரிக்கிறோம். அவருக்கு ஏதாவது அசம்பாவிதம் இனியும் தொடர்ந்து நடந்தால் நாங்கள் ஒட்டுமொத்தமாக வெகுண்டெழுந்து அவரை மட்டுமல்ல இந்தியாவினுடைய ஜனநாயகத்தை காப்பதற்கான எல்லா நடவடிக்கைகளிலும் இறங்குவோம்.